Okay, students. Now we are going to see exercise 1.2. So first sum. Find the cardinal numbers of the following sets. So first part m equal to p comma q comma r comma s comma t comma u. So solution n of m equal to 6. So number of elements. இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இதோட ஆன்சர் 6. ஸோ நம்பர் ஆஃப் எம் ஈக்குவல் டு 6. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன். ஓகே ஸ்டூடெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்ல செகண்ட் பார்ட் பி ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் டு எக்ஸ் ஈக்குவல் டு 3n+2 கமா n பிலாங்ஸ் டு டபிள்யூ அண்ட் எக்ஸ் ஸ்மாலர் தென் 15. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியுங்கன்னா எக்ஸோட வேல்யூ 15க்குள்ளே இருக்கணுன்றதான் இங்கே கண்டிஷன். இன்னொன்று கேட்டிங்கன்னா என் வேல்யூ வந்துட்டு ஹோல் நம்பராக இருக்கும். ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டபிள்யூ ஈக்குவல் டு 0, 1, 2, 3, ∞. இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க 3n+2. ஸோ இந்த எண்ணுக்கு பதில் இங்கே ஹோல் நம்பரோட ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ n ஈக்குவல் டு 0, 3 × 0+2 தட்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1, 3 × 1+2 தட்ஸ் ஈக்குவல் டு 5. எக்ஸ் ஈக்குவல் டு 2, 3 × 2 6, 6+2 8. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 3, 3 × 3 9, 9+2 11. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4, 3 × 4 12, 12+2 14. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம எடுத்துட்டிங்கன்னா அதோட வேல்யூ 3 × 5+2. 3 × 5 = 15, 15+2 17 மாறிடும். ஸோ அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 15 விட அதிகமான நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்ம 14 ஸ்டாப் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ அதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ 1, 2, 3, 4, 5 நம்பர் கண்டுபிடிச்சதுனால என் ஆஃப் பி ஈக்குவல் டு 5. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஒன் சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட்ல தேர்ட் பார்ட் கியூ ஈக்குவல் டு ஒய் எஸ் டு ஒய் ஈக்குவல் டு 4/3 n. So, n belongs to n and n greater than 2 and smaller than r 5. So, இங்கு என்னோட condition என்னான் கிட்டீங்கனா, n வந்துட்டு 2 விட அதிகமா இருக்கணும், 5 வரிக்கும் இருக்கணும் உன்றுதா இங்கு condition. So, n equal to, so 2 விட குடுத்துரால் numbers 3, 4, 5, smaller than r என்னு வந்துனா இந்த 5 உம் இந்த conditionல இருக்கும். So, 3, 4, 5 தான் இதோட சொல்யூஷன். ஸோ நம்பர் ஆஃப் கியூ ஈக்குவல் டு 3 ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ஒன் பார்ட் சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் சம் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் டு எக்ஸ் இஸ் ஆன் இன்டிஜர்ஸ். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜெட் அண்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் மைனஸ் 5 அண்ட் ஸ்மாலர் தென் 5. ஸோ இங்க என்ன கேட்டீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா smaller than r. So, x-ஓட வேல்யூ 5 விட மைனஸ் 5 விட கூடுதலா இருக்கணும், 5க்கு உள்ள இருக்கணும்ன்றதா இதோட கண்டிஷன். ஸோ மைனஸ் 5 கிரேட்டர் தென் ஆர் அப்படின்ற எடுத்துக்கிறப்போ மைனஸ் 5, மைனஸ் 4, மைனஸ் 3, மைனஸ் 2, மைனஸ் 1, 0, 1, 2, 3, 4. ஸோ 5க்கு உள்ள நம்பர்ஸ் 4 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு, ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஸோ நம்பர் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 10. திஸ் இஸ் த ஃபோர்த் ஒன் சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல ஃபிஃப்த் பார்ட் எஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் லீஃப் எஸ் பிட்வீன் 1882 and 1906. ஸோ இந்த இயர்க்கோ உள்ள எத்தனை லீஃப் இயர்ஸ்ன்றது தான் இங்கே ஒரு க்வெஸ்டின். ஸோ அப்போ இந்த நம்பர்ஸ் எடுத்து நம்ம லீஃப் இயரான்னு கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ராக்சிமேட்ல
1882 by 4. So last number 4 ala division pandrappo last namakku 0 vanda adu vandu leaf year nu nama already padichirukom. So inge vandu namakku 2 indra balance numbers irukku appo is not leaf year. So idu kuda enna number innum excess ah irukku nu kettingna 2 indra numbers irukku adu kuda innum 2 number add panna namakku 1884. So andha year nama vandu first leaf year ah eduthukalam. So first leaf year equal to 1884, second leaf year equal to, so idu kuda or 4 number add pandrappo 1888, third leaf year equal to 1892, fourth leaf year equal to 1896, so fifth leaf year equal to, so 4 number add pandrappo 1900, so sixth leaf year equal to 1904. So நம்ம கண்டுபிடிச்சது என்ன number of s equal to 6. So first 1882 and 1906, so in the 2 years குள்ள எத்தனை leap year இருக்குன்னு கேட்டிங்கனா, so number of s equal to 6 leap years இருக்கு. So this is the solution. So second sum, identify the following sets as finite or infinite. So first part, x equal to the set of all districts in Tamil Nadu. So idu enna getting na finite set. Second part, y equal to the set of all straight lines passing through a point. So infinite. So third part, a equal to x is to x belongs z and x greater than 5. So infinite set. So fourth part, b equal to x is to x square minus 5x plus 6 equal to 0. So x belongs to n. Finite set. So finite set means natural numbers. N equal to 1, 2, 3, 4 infinitive. So third sum, which of the following sets are equivalent or unequal or equal sets? So three condition ketukanga, kuduthiruka set equivalent set ja alladhu unequal set ja or equal set ja endradhu question 3 question ke. So first part, a equal to the set of vowels in the English alphabets. Second part, b equal to the set of all letters in the word vowel. So in the rendathukume enna different na equivalent sets. Next second part, c equal to 2, 3, 4, 5, d, x is to x belongs to w. So where x greater than 1 and smaller than 5. So unequal sets. Unequal sets na idu kandupidikirappo enna nu kettinga x oda value 2, 3, 4, so 3 values irukku. D oda value. So inge 2 irukku. 3, 3, 4, 4. So idhula 5 irukku excess ah or number irukkiradunala idu vandu unequal sets. So third part, x equal to x is to x is a letter in the word. So life. So y equal to L, I, L, E. So answer equal sets. So inge ulla life indra letters tha inda word liyum irukku. So equal set. So fourth one, G equal to X is to X is a prime numbers and 3, X greater than 3 and smaller than 23. So X, H equal to X is to X is a divisor of 18. So unequivalent sets.
So we are going to see fourth sum. Identify the following set as null set or singleton test. Sorry, set. So first part, A equal to x is to x belongs to n. So x greater than 1, smaller than 2. So this condition is getting now. X ஓட வேல்யூ 1 விட கூடுதலா இருக்கும், 2 விட கம்மியா இருக்கும். அப்படினா இதோட ஒரே ஒரு செட் மட்டும்தான். சோ அந்த வேல்யூ என்னன்னு கேட்டிங்கனா, சோ 1 விட கூடுதலான வேல்யூ 2 விட கம்மியான வேல்யூ எதுமே இல்ல. சோ அதுதான் வந்துச்சு நல் செட். சோ ஆன்சர் நல் செட். த சிம்பல் ஆஃப் நல் செட் சிம்பல். So second part, B equal to the set of all even natural numbers which are not divisible by 2. So this one is null set. So even natural numbers which are not divisible by 2. So even natural numbers are getting now 2. The even natural numbers by 2. சொல்லிங்க எதுமே இல்லாதனால நல் செட். சோ தேர்ட் பார்ட் C equal to 0. சோ இது என்னன்னு கேட்டினா ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருக்கிறதுனால சிங்கிளட்டன் செட். சோ ஃபோர்த் பார்ட் D equal to the set of all triangles having 4 sides. சோ ட்ரையாங்கிள் கேட்டிங்கன்னா நமக்கு 3 சைட்ஸ் தான் வந்து இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா 4 சைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் நல் செட். ஸோ அங்கே எதுவுமே இல்லாதனால நல் செட். ஸோ ஃபிஃப்த் சம் ஸ்டேட் விச் பேர்ஸ் ஆஃப் த செட் ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஆர் ஓவர்லாப்பிங். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ ஈக்குவல் டு எஃப் ஐஏஎஸ் அண்ட் பி ஈக்குவல் டு ஏஎன்எஃப்ஹெச்எஸ். ஸோ ஏவுக்கும் பிக்கும் வந்துட்டு, ஸோ பியை விட ஏல வந்துட்டு டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் இருக்கிறதுனால ஓவர் லாப்பிங். ஏ ஈக்குவல் ஆன்சர் ஓவர் லாப்பிங். ஸோ செகண்ட் பார்ட் சி ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் டு எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர்ஸ், எக்ஸ் ஸ்மாலர் தென் 2 அண்ட் டி ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் டு எக்ஸ் இஸ் ஆன் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ சொல்யூஷன் சி என்ன கேட்டிருக்காங்கன்னா your prime numbers, so x greater than 2. So appo 2 vida adhigamana numbers enna kettingna c equal to 3. Prime numbers means so 3 5 7 9 so it till infinity. So d equal to even prime numbers, so namak irukadhile ore ore even prime numbers enna kettingna 2 mattum dhaan. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆன்சர் டிஸ்ஜாயிண்ட். எப்படி டிஸ்ஜாயிண்ட் சொல்லணும்னா, டியில் உள்ளது சியில் இல்லை, சியில் உள்ள நம்பர்ஸ் டியில் இல்லாததுனால டிஸ்ஜாயிண்ட். ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன்.